ஹலோ, வெல்கம் டு மை சேனல் மைத்து வெர்சஸ் குரு சமையல். இன்றைக்கி சண்டே, ஸோ இன்றைக்கி அவர் தான் இன்றைக்கி சமைக்க போகிறாரு. நான் ரெஸ்ட்டு, அதான் சரி வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். இப்போது வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறாங்கன்னா சொல்லுங்கள். க்ரீன் சில்லி சிக்கன் மசாலா. ஓகே, அதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் ஒரு பிடி அளவு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தான் நம்ம காரம் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள்லாம் போட போகிறது கிடையாது, அதனால் பச்சை மிளகா. நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். பட்டை, மிளகு, சோம்பு, சீரகம், அவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியண்ட்டு. மல்லி இலை, அவ்வளோதான். நல்லெண்ணெயில் நம்ம சமைக்க போகிறோம். ஓகே, அது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். பச்சையாகவே வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, மசாலா வந்து நம்ம நான் காமிச்சது எல்லாமே அரைச்சிருக்கோம். அதோட ஒரு 2 தக்காளி, தேங்காய் சில்லு 1, சின்ன கொஞ்சமாக போட்டாவே போதும். நம்ம வந்து மசாலா மாதிரி தானே செய்ய போகிறோம், அதனால் கம்மியாக போட்டால் போதும். குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன் நான். சூடாயிருச்சு. இதில் வந்து நான் ஸ்மெல்லுக்காக கொஞ்சோண்டு பட்டை ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். பிரியாணி எல்லாம் போட்டு அது நல்லா ஸ்மெல் வருது. ஸ்மெல் வந்தோடனே சிக்கனை போடணும். இப்போ சிக்கனை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம இப்போயே உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதுலேயே தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்ல. இந்த அதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்களா, சிக்கன்லேருந்து தண்ணி ஆல்ரெடி இதாகும். இது நல்ல நெல்ல பண்ணுறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா அந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நல்லா ஒயிட்டாக இருக்கும், நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறமேலே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டோட்டல் ரெசிபியே முடிஞ்சு. கொஞ்சம் நேரம் நல்லா இப்போ இது நல்லா கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் நம்ம போடணும். நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் நேரம் விசில் போடாமல் ஒரு 5 நிமிஷம் அது நல்லா அந்த நல்லெண்ணெயில் அந்த மசாலா வந்து ஃபுல்லாக இதாகணும். அதுக்கப்புறமேலே நம்ம ஒரு 3 விசில் விட்டு இறக்குனா ரெடி ஆயிடும். ஈஸி, அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே வாசனை நல்லா இருக்குது, இப்போவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் இது வந்து இந்த பிரியாணி, சப்பாத்தி, இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், டோட்டல் வேலையே முடிஞ்சு. நீங்கள் பக்கத்தில் இன்னும் பார்த்துக்கிறது மட்டும்தான் உங்களோட மெயின் வேலை. இப்போ நான் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணியெல்லாம் ஊற்றலை. நம்ம அந்த மசாலாவில் அலசி ஊற்றோம்ல அந்த தண்ணி மட்டும்தான், எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்றலை. இப்போ வந்து நல்லா கொதிக்குது. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய். உங்களுக்கு இதில் வந்து பெப்பர் வாடை வந்து நல்லா வரும். நான் பெப்பர் போட்டிருக்கேன்ல, அதனால் அதோட வாடை வந்து ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், தண்ணி எதுவும் நான் ஊற்றலை. இது வந்து நம்ம பச்சையாக போட்டதுனால பச்சை ஸ்மெல் அடிக்கும், அந்த பச்சை ஸ்மெல் மட்டும் போகணும். அது வரைக்கும் தான் கொதிக்கணும். பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. குக்கரில் விசில் விட்டுறலாம்.
இப்போ ஒரு மூணு விசில் விட்டு இறக்கணும்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா எடுத்ததுக்கு அப்புறம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா வடச்சட்டியில் போட்டு நீங்கள் கொஞ்சம் சுருளில் விட்டுடலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லது. கொஞ்சம் நான் சென்னி கிரேவியாக தான் நான் வச்சுருக்கேன். நல்லா இதாகிடுச்சு. இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வடச்சட்டியில் போட்டு நீங்கள் சுடியில் விட்டு இது பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. மல்லியிலையும் இப்போ நீங்கள் வந்து லைட்டாக லெமன் புழிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் அது சாப்பிடும்போது நீங்கள் இதில் கலக்க வேணாம், நீங்கள் சாப்பிடும்போது அதை கலந்து சாப்பிட்லாம்.